ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினான்கு இரண்டு 2024 சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. மாலை 6:28 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் ரேவதி. மாலை 4:39 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம், பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும், புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கொடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாலா பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆதாயம் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அளவோடு உண்பவர் நலமோடு வாழ்வார் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சேர்ந்தவங்க அவனாசியப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். இந்த தேவையில்லாத தயக்கம், தேவையில்லாத தடுமாற்றம், தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத யோசனை இதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய மேலான நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட ஆண்டவனை நம்புவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். சங்கடங்கள் விலகி சந்தோஷமான சூழல் உருவாகும். கடந்த கால முயற்சிக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவோடு கலந்த அன்பு ஒருபோதும் வீணாவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகள் விலகும், நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும், எதிரிகள் உதிரியாகக்கூடிய பகை என்ற அம்சங்கள் விலகி தொகை என்ற லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக உணவு ஆரோக்கிய கேடு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தீய எண்ணங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். தீய எண்ணங்கள் விலகுது அப்படிங்கிறத விட தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அடிமட்ட தொண்டனுக்கு கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்தைக்கு மீசை முளைத்தாலும் சித்தப்பா ஆகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க யோக விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய, மன நிறைவு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு தேவையான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய, கடன் தொழிலிருந்து விலகக்கூடிய, கௌரவம் அதிகமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்லில் வடித்த சிலையையும் கருவில் சுமந்த தாயையும் மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க நீலகண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நாள். அதாவது நீண்ட நாளாக ஒரு குழப்பம் இருக்கும், நீண்ட நாளாக எதிர்ப்பு இருக்கும், நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனை வந்து மெல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் கவலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாத கவலைகள் தானாக ஒதுங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவு குறைவான இடத்தில் அமைதி இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சந்தான விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண தனம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது மனம் எதிர்பார்த்த பணம் தனம் கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய, உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள். கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், சகோதரராக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடு இருக்கு இல்லையா, அந்த வேறுபாடுகள் விலகக்கூடிய, வேறுபாடு என்ற விஷயம் வேரோடு விலகக்கூடிய நல்ல சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை ஆபத்துக்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது பாக்கியங்கள் பெருகக்கூடிய, பண வரவுகள் கிடைக்கக்கூடிய, விவசாயம் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான உருவத்துக்கு அணிகலன் தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க முக்தி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருந்தால் கூட அட்டமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இடையூறு இன்னல்கள் விலகக்கூடிய, பின்னாடி வரக்கூடிய ஒரு சில இன்னல்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய, அதற்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் என்பது அறிவு குறைவானவர்களையும் ஆதரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க நெல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நலம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும், மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும், உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவம் மட்டுமே அற்புதமான ஆசான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும்
இன்னும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.